வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் தந்தைக்கு மருத்துவ செலவு செய்யும் ராசிகள் லக்கணங்கள் எது என்பதனை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னால் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது, ஒருவருடைய வாழ்க்கையில் தந்தை என்பவர் வந்து முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பவர். அவருடைய வழிகாட்டுதலில் தான் நாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து உயர்ந்து நிற்போம் வாழ்க்கையில். அவருக்கு பணிவிட செய்கிறத வந்து நிறைய பேர் ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்குவாங்க. சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு சுமையாக கூட எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது, வயசானாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல்நிலை பாதிப்புகள், ஒரு அறுவை சிகிச்சை எது வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அதிகமான செய்யக்கூடிய ராசிகள் எது என்பதனை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேச லக்கண ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் வர்றாரு, பன்னெண்டாம் அதிபதியாகவும் வர்றாரு. அதாவது மேச லக்கணத்துக்கு தந்தை ஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு, அவரே விரையாதிபதியாகவும் வர்றாரு. ரெண்டு ஆதிபத்தியம் உடையவராக வரனால மேச லக்கணக்காரர்களுக்கு வந்து தந்தைக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் லக்கணம் ராசிக்காரர்கள், இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் பகவானாக வர்றாங்க. பன்னெண்டாம் அதிபதி, அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வர்றாங்க. இப்போ இந்த இரண்டு லக்கணங்களுக்கு தான் ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஒருவராக வர்றாங்க. இப்போ தந்தை ஸ்தானாதிபதியாகவும் வர்றாங்க, விரையாதிபதியாகவும் அதே கிரகங்கள் வரக்கூடிய காரணத்தினால இந்த இரண்டு லக்கண ராசிக்காரர்களுக்கு, அதாவது மேஷம் துலாம் லக்கண ராசிக்காரர்களுக்கு தந்தைக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் எல்லார், அதாவது மற்ற ராசிக்காரர்களும் பண்ணுறாங்க, இருந்தாலும் இவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதிகமாக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது இவங்க ரெண்டு லக்கண ராசிக்காரர்களுக்கும். ஆனால் இந்த ரெண்டு லக்கண ராசிக்காரர்களுக்கும் ஒன்பதாம் அதிபதி சூரியன், இந்த இரண்டு கிரகங்களும், அதாவது சூரியன் மேச லக்கணமாக இருந்தால் குரு பகவான், துலாம் லக்கணமாக இருந்தால் புதன் பகவான், இந்த இரண்டு கிரகங்களும் அதாவது 6, 8, 12 இடங்களில் வந்து போய் மறையாமல் இருந்துச்சுன்னா பெரிய மருத்துவ செலவுகள் வராது. இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக உள்ளது. மேலும் என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெற வரும் நண்பர்கள், இந்த வீடியோக்கில் ரெண்டு செல் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த ரெண்டு செல் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். அதற்கு உங்களுடைய பிறந்த விபரத்தை அனுப்பிச்சிட்டு அதற்கான கட்டணத்தையும் செலுத்திட்டு நீங்கள் ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் ஜோதிட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.